ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீஜாட்டக் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ்னால், இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டுருக்க ஒரு வீடியோவை தான் நம்ம எப்படி சிம்பிளாக அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்து அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள். என்னென்ன எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாமே தெரியும். இது வந்து நம்ம எல்லாமே பேசிக்காக என்னென்ன அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துடும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஆலில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சதும் இதில் ஒரு 3 dots இருக்குது. அதில் வந்து இதில் லோ குவாலிட்டி ப்ரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணி முடிச்சதும் உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இல்லை 4:5 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதும் இதில் ஒயிட் கலர் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போ வந்து பிளாக் கலர் ஒயிட் கலர் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து நியூ ப்ராஜெக்ட் 10 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலோட நேமை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வந்து இப்போ வந்து ஷீஜா அப்படின்னே டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வியூவல் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்குது. இந்த இமேஜே நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, அதுக்கு என்ன ஆப்ஷன் செட் பண்ணணும் அப்படின்னு கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டான பொசிஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டான பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லாவே ஜூம் பண்ணி வைக்கலாம், ஏன்னா வந்து மேலேயும் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா 2 seconds தான் கரெக்டாக டியூரேஷன் இருக்கும். இந்த சைடில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அந்த டியூரேஷன் இருக்கும், அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு 30 seconds நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 seconds இதில் வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கு. நான் வந்து ஒரு 10 seconds மட்டும் கரெக்டாக க்ரியேட் பண்ணி காணிக்கிறேன். ஓகேவா, நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு 30 seconds க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்ன செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் 12 seconds மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இமேஜை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஆப்ஷன் செட் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் 140, 125 அந்த ரேஞ்சிங்கில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 115 நான் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், வேறு எல்லாமே கரெக்டாகவே செட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அப்படி பேக் வந்துருங்க, ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட்னு ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கூகுளிலேருந்து காப்பி பண்ண அந்த லிரிக்ஸை வந்து நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை கரெக்டாக 3 lines கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு இதில் வந்து பொசிஷன் பார்த்தீங்கன்னா சென்டருக்கு கொண்டு வந்துட்டு இதில் உங்களோட ஃபாண்டை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வியூ ஆல் போய்க்கோங்க. போயிட்டு நீங்கள் வந்து நிறைய ஃபாண்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதில் வந்து இந்த ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்டோட லிங்க் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் தான். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபாண்ட் ஃபோல்டர் எல்லாமே கொடுத்துருக்கேன், அந்த ஃபாண்ட் ஃபோல்டரில் இந்த இது கரெக்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைஸை பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்து 28 செட் பண்ணிக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கலரில் நம்ம ஒயிட் கலர் செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 28-32 நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து கரெக்டான பொசிஷனுக்கு செட் பண்ணணும். இப்போ இந்த சென்டர் பிளேஸில் வராத மாதிரி நான் வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாங் ஆட்
பண்ணிடுவோம். இதில் வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்குது, அதில் வந்து இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன். வியூ ஆலில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த வீடியோ ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோ தான், இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது த்ரீ டாட் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வீடியோவும் இருக்குது, அந்த வீடியோவை அப்படியே டெலிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து சாங்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கும். எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர்றதுனால இதை வந்து நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன், பட் கட் ஆகுறது கரெக்டாகவே எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணி பார்த்து எதில் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் தான் எனக்கு வந்து ஸ்டாப் ஆகுது. ஓகேவா, கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிட்டு இந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் லேயர் வந்து ஒன்று க்ரியேட் ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளர் அந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த இதை செட் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் பார்த்துட்ருப்பீங்க. ஓகேவா, பட் ஆனால் மூவ் ஆக மட்டும் செய்யாது, நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் பார்த்துருக்க ஃபஸ்ட் எஃபெக்ட் இது தான். இதில் வந்து ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஆப்ஷன் செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஜிட்டர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆகிட்டு, நெக்ஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்படி கரெக்டாக ப்ளே ஆகும். ஆனாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிள் வந்து 45 இருக்குது, நம்ம வந்து ஒரு 39-38 அந்த ரேஞ்சிங்கில் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி 30 இருக்கட்டு. நெக்ஸ்ட்டு இருக்கிறதையும் நம்ம வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 25 ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆகிருக்கும். நம்ம வந்து லைட்டாக மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 29 செட் பண்ணிக்கோம். நெக்ஸ்ட் உள்ளதையும் நம்ம வந்து செட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த லிரிக்ஸ் வந்து மூவ் ஆகும், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3 இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப பேக் வந்துட்டு நம்ம வந்து ரெண்டு லிரிக்ஸ் செட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு லிரிக்ஸுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். செகண்ட் இருக்கக்கூடிய லிரிக்ஸில் இதில் வந்து ஒரு 3 இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக டிஸ்பிளேயில் காமிச்ச மாதிரி எனக்கு வந்து ப்ளே ஆகிட்டு, இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது வந்து செட் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டோம். இதே போல் நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய லிரிக்ஸையும் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இனி என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இமேஜ் இருக்கும், அதில் வியூ ஆல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ பிக்சல் வந்து நான் கிராப் பண்ணி வச்சுருக்கேன், அதில் வந்து க்ரியேட் பண்ணதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதே இது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இதை வந்து கரெக்டான பொசிஷனுக்கு செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இந்த கரெக்டாக பொசிஷன் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த சைஸை பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் கம்மி பண்ணி வைக்க வைக்க உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை கரெக்டாக இப்படி செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை விட கம்மி பண்ணி வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து ஸ்க்ரீனில் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இமேஜுக்கும் இதுக்கும் கரெக்டாக செட் பண்ணி முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் வந்து டியூரேஷன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதை வந்து 10 நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து இது இப்போ வந்து ஒரு 2 செகண்ட்க்கு தான் எல்லாமே கரெக்டாக செட் ஆகிருக்கு. அதனால 2 செகண்ட்க்கு எல்லா லேயர்ஸையுமே நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கரெக்டாக செட் ஆகிட்டு, நெக்ஸ்ட்டில் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய் உங்களோட லோகோவை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய லோகோவை நான் வந்து ஒன்று செட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த லோகோவில் வந்து ஒன்று செட் பண்ணிக்கோங்க. இந்த லோகோ, ஓகே, இந்த லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. இதை வந்து பிளாக் ஸ்க்ரீனில் இருக்குது, பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட்டனில் போய் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிவிட்டோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் பெருசாக இருக்குது, இதை எப்படி சின்னதாக்குறது அப்படின்னு பார்த்துடலாம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு தேர்டில் போய்க்கோங்க. தேர்டில் போயிட்டு இதில் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி வைக்கணுமோ எல்லாத்தையுமே கம்மி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனில் போய் உங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க.
ஓகே இந்த பிளேஸில் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோஸில் எல்லாமே செட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணி லிரிக்ஸை வந்து 30 செகண்ட்க்கு நீங்கள் வந்து மேக் பண்ணிடலாம். சிம்பிளாக ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இனி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவில் உங்களுக்கு ரெசல்யூஷன் எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து குவாலிட்டி எல்லாமே கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போய் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் யூடியூப் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸில் எஃபெக்ட் எல்லாம் சிம்பிளாக தான் எடிட் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம், பிடிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். நெக்ஸ்ட்டும் அலைட் மோஷனில் வீடியோஸ் வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். ஓகே இதில் வந்து சேவ் டு கேலரி அப்படின்னு இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.